தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெய் பிஸ்கட் தாங்க. பர்ஃபெக்டான அளவுகளோட ரொம்ப கம்மியான அளவில் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே நெய் பிஸ்கட் போட்டிருக்கிறோம். ஒரு 3 கப்பு அளவுக்கு மைதா மாவு போட்டு பல்காக செஞ்சுருக்கோம் நிறையா. இப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் வந்து குழந்தை, அது நம்ம ஆர்டருக்காக பண்ணது. இது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வீட்டில் வந்து கொஞ்சமாக நம்மளாம் செய்யலாம். 1/4 கப்பு தாங்க இது. நம்ம வீட்டில் ஒரு சின்ன வெஞ்சன கிண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் தான் இது. இந்த அளவில் ஒரு சின்ன கிண்ணத்தில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். எனக்கே தெரியாது எத்தனை பிஸ்கட் இதில் நமக்கு வருதுன்றத பார்க்கலாங்க. இப்போ இந்த கப்பில் ஃபுல்லாக வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். வீட்டிலே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆடையிலே நெய் எப்படி எடுக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனல்லே இருக்குங்க. வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் எடுக்கிற நெய்யில் நம்ம பிள்ளைகளுக்கு பிஸ்கட் செய்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது, நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன்ல, கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டில், கடையில் இருக்கிற அதே டேஸ்ட்லன்னுலாம் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஒரிஜினல் நெய்லெலாம் யாரும் செய்கிறாங்களான்னு கேட்டால் எனக்கு உண்மையிலே தெரியலை. ஏன்னா இப்போ நெய்க்கு பதில் வந்து நெய் எசன்ஸு, பட்டர் எசன்ஸுன்னு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்கங்க பேக்கரியில். ஆனால் அதை நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்ம ஹோம்மேடு வீட்டில் எப்படி செய்யலான்றது தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன், அதை இதை போட்டுடலாம். இப்போ இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி நம்ம கலர் மாறுற அளவுக்கு அடிச்சுக்கலாங்க. இது எல்லா பக்கமும் வந்து கலந்துருதுங்க, அதனால் நம்ம ஒரே இடத்துல இதை வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். ஏன்னா வேணுங்கிறப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப எவ்வளோ கம்மியாக நான் வந்து போட்டிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி வச்சு நம்ம பீட் பண்ணிட்டோம்னா ஒரே இடத்துல இருக்கும். நான் அப்பப்போ வந்து இதை நல்லா வலித்து ஓரத்தில் வச்சுட்டாங்க நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒன்று நம்ம சின்ன கிண்ணமாக எடுத்துருந்துருக்கணும். சப்போஸ் சின்ன கிண்ணமாக இருந்திருந்தாலும் நமக்கு மாவு போட்டு கிளறப்ப வசதியாக இருக்காது. அதனால தான் சரி இந்த பவுலை எடுத்துடலாமே நினச்சேன். ஆனால் நமக்கு வந்து அப்பப்போ இதை எடுத்து விட்டுக்கோங்க. ஒரே இடத்துல வச்சு பீட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நல்ல கலர் மாறிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நெய்யை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதே கப்பு தான், அதில் வந்து நம்ம 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். 2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துருக்கீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஜீனியை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இதை சளிச்சுட்டு தான் போடணுமா அப்படின்னு இல்லை, லைட்டாக சின்ன சின்ன கட்டி இருக்கும், அதை சரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தலையை தட்டி தான் சுகர் போடுறேன். நீங்கள் வந்து சுகர் வந்து நல்லா அந்த கப்புக்கு நிறையா போட்டால் கூட ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். இப்படின்றப்ப நல்ல பவுட்ரா வந்து கீழே வந்து நமக்கு விழுந்துரும். இப்போ இதை வந்து அந்த நெய்யோடு வந்து நம்ம பீட்டரை போட்டோன்னு வச்சுக்கோங்களே, அந்த சுகர்லாம் பறந்துடும். அதனால லைட்டாக வந்து இதில் கிளறி விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து இந்த சுகரும் அந்த நெய்யும் வந்து ஒன்று சேர்ந்து நல்லா ப்ளஃபியாக வரும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு அழகாக வந்து நம்ம இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கூட பீட் பண்ணலாங்க, இன்னும் நல்லா ப்ளஃபியாக வரும். உங்களுக்கு தெரியுதா, இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த இறுக்கமான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும், அது வரைக்கும் லைட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதா சேர்த்துடலாம். இப்போ நம்ம 1 கப் நெய் சேர்த்துருக்குறோம், 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறோம், இப்போ 3 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம தலையை தட்டி போட்டுக்குவோங்க. நம்ம மாவு அதிகமாக போடுவோம், கோபுரம் மாதிரி எடுப்போன்னா நமக்கு வந்து ரொம்ப இறுக்கமாயிரும், அப்புறம் பிஸ்கட் வந்து நமக்கு சாஃப்டாக வராது. இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டு வச்சுக்கலாங்க. இந்த ஏலக்காய் பவுட்ரு வந்து நல்ல கண்ணாடி பாட்டிலில் பவுடர் பண்ணி மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் இருக்கும். வெளியில் வச்சோம்னா அப்படியே வெளுத்து போயிடுதுங்க. கொஞ்சமாக தான் நம்ம எடுத்துருக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர். இல்லை ஏலக்காய் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நமக்கு பீட்டர் தேவையில்லைங்க.
நெய், சுகரு, இந்த ஏலக்காய் பவுடர், மாவு எல்லாம் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா இதை ஒன்று சேர்த்து உருட்டினோம்னா இப்படி அழகாக வந்துருச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரலை, இந்த பதத்துக்கு வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கோல்டு வினர் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாங்க. பால் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், சாஃப்ட்னஸ் போயிடும். இப்போ நம்ம வந்து ஒரு சேரை வந்து இந்த சைஸ்க்கு உருட்டிக்கலாங்க. ரொம்ப குட்டியாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு, இந்த இப்படி கை மூடுற அளவுக்கு இப்படி உருட்டிக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கட்டர்லாம் இருந்துச்சுன்னா இதை வச்சே நம்ம அழகாக வந்து, ரொம்ப குட்டி பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சுங்கன்னா அழகழகாக இப்படி பண்ணி கொடுக்கலாம். ஸ்டார் ஷேப்பில் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் ஆனால் இந்த கட்டர்லாம் யூஸ் பண்ணலை, உங்களுக்காக இதை சொல்கிறேன் நான். அவ்வளோதான், அழகாக வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணுங்க போதும். இந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து இந்த டூத் பிக்லாம் இருக்குல்ல, அது வச்சு நம்ம அவ்வளோதான், பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே செஞ்சு எடுத்துடலாம். இதை நம்ம வந்து உருட்டிகிட்ருக்கிற நேரத்திலே வந்து அங்கே ஓடிஜியை வந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடலாம் போதும். அதுக்கப்புறம் இதை வச்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுகளோடு நான் செய்கிறேங்க, இவ்வளோ கம்மியான அளவில் நான் பண்ணது கிடையாது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப என்ன சொல்கிறது, பல்க் குவான்டிட்டியில் போட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டருக்கு அப்படின்னு நம்ம செய்கிறப்ப அது வேறு தான். நம்ம வீட்டுக்குன்னு செய்கிறப்ப ரொம்ப கம்மியாக இதை வச்சு தனிமனும் இந்த அளவுக்கு இருக்கணும. ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சுனாலுமே டக்குன்னு கருகிரும், அதனால் இந்த அளவுக்கு தனிமன் இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அந்த 1/4 கப்பு அளவில் செஞ்சது இந்த அளவுக்கு பிஸ்கட் வந்திருக்கு. 14 பிஸ்கட் வந்திருக்குங்க இதில். நம்ம வந்து இதில் வந்து இன்னும் கூட சின்னதாக கூட நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் போட்டுக்கலாம். 14 பிஸ்கட் இதில் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து லைட்டாக வந்து பாதாமை வந்து 1-2 நுணுக்கி வச்சுருக்கேங்க. அதை கட் பண்ண நுணுக்கி வைக்கலை, கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம், கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், எல்லா நட்ஸும் கலந்து கூட நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க, பட்டர் பேப்பர் போட்டு நீட்டாக எல்லாத்தையுமே வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு ஓடிஜியும் ரெடி ஆயிடுச்சு, உள்ளே வச்சிடலாம். ஓடிஜி வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்குறேங்க. ஏன்னா ஆல்ரெடி 10 நிமிஷம் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம், அதனால் இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்குறேன். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பேக் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம பக்கத்து வீடு வரைக்குமே இன்னைக்கு வந்து இந்த பிஸ்கட்டோட ஸ்மெல் போயிருக்கும் கண்டிப்பாக. வீடே அப்படி மணக்குது. கண்டிப்பாக இதை எல்லாருமே இதே அளவுகளோட கரெக்டாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சமையலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.